பெரிய அந்த தோழர் வசதி அவர்களுடைய புகழஞ்சலி கூட்டத்தில் புகழஞ்சலி உரை நிகழ்ந்து வந்திருக்கும் இந்த ஆசிரியர்கள் கூட அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த 50 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கு ராமகிருஷ்ணனுடைய இளைய மரணம் தோழர் ராமகிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு இழப்பு. அது மட்டுமல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார். கடந்த 50 ஆண்டுகளாக ஜனநாயகத்தை குரல்கள் ஜனநாயக குரல்வழியை இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக களத்தில் களமாடக்கூடிய தோழர் ராமகிருஷ்ணனுடைய பல்வேறு வகையில் இணையாக துணையாக இருந்த தோழருடைய மரணம் மிகப்பெரிய இழப்பு. தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் இந்த ஆறுதலும் தைரியமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சமூகத்தில் பல்வேறு இழிவுகளையும் அவமானங்களையும் சந்தித்த தந்தை பெரியாரினுடைய தொண்டர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த வகையிலே தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் எந்த தைரியமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி தோழர் வசந்தி அவர்களுக்கு சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் குடியரசு கட்சியின் சார்பாக தோழர் இடமாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களை இணையாக வசந்தி அவர்களை நிறைவேற்ற நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை போன்ற இளைஞர்கள் தந்தை பெரியாரை நோக்கி பெரியாரியத்தை நோக்கி இந்த தமிழ் மண்ணிலே சுயநலமற்ற பொதுவாழ்வை முன்னெடுத்துச் செல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்போருக்கு ஒருவர்தான் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள். நாங்கள் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தாலும் எங்களை கடந்த ஆட்சியிலே தமிழர்கள் கட்சியை சார்ந்த அமைப்பிச்சாளர் பேர் மேற்பது இடையே தோழர் திருமூகன் காந்தி எங்கள் 4 பேரை எடப்பாடி பழனிசாமி அரசு ஈழத்தொழுவதற்காக மெரினாவை நினைவேற்றுவதற்காக கைது செய்து 135 நாள் சிறையில் அடைந்தது. நாங்கள் சிறையில் இருந்த காலத்திலே எங்களை பல முறை வந்து சந்தித்து எங்களுக்கு ஊக்கமும் மாற்றமும் தந்தவர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள். அதன் பிறகு பெரியார் பொறுப்பாளர் கூட்டமைப்பு என்ற ஒன்றை துவங்கி அது வீரியமாக செயல்பட்டு இந்த சமூகத்தில் இந்த மண்ணுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற சமூக நீதிக்கு எதிராக நடைபெறுகின்ற அனைத்து செயல்களுக்கும் எதிர்மறை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இயக்கங்களுக்கு உண்மையாக கொண்டிருப்பது அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் ஏனைய தோழர்கள் அவர்களுக்கு இந்த இழப்பு ஒரு பேரிழப்பாக இருக்கும். அண்ணனுக்கு தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாக எங்களுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் ஒரு கொள்கை வாய்ப்பு அவரது கொள்கைக்கு செயல்பாடுகளுக்கு அவரது ஆதரவுகளுக்கு வைக்கின்ற விடை என்ன தெரியுமா? முதலில் அவரது குடும்பத்தினரின் ஆதரவை பெறுகிறார். அந்த வகையிலே என் குடும்பம் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. தந்தை பெரியார் பற்றி செல்வதற்கும்
அந்த வகையான முற்போக்கு சிந்தனைகளுக்கு ஒரு ஆதரவு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு பெரியார் பெரியாரை வாக்கும் அவரது குடும்பத்திலிருந்துதான் முதல் ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த வகையில் அண்ணன் பு ராமகிருஷ்ணன் அவர்களின் துணைவியார் அம்மையார் வசந்தி அவர்கள் அவர்களுக்கு அவரது போராட்டங்களிலே அவரது முற்போக்கு சிந்தனைகளிலே பெரியாரிய சிந்தனைகளிலே அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதுபோலவே ஒவ்வொரு பெரியாரிய வாதிகளுக்கும் அவரது குடும்பத்திற்கு ஆதரவு தேவைப்படுகிறது. அம்மையார் அவர்கள் நினைவேற்றல் கூட்டத்தில் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது நாம்காவல் கட்சி என்றுமே உறுதுணையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு பெற்று கூறி விடைபெறுகிறேன். பெரியார் தெரிந்துவிட்ட அக்கா வசந்தி அவர்களுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பு வீர வணக்கங்களை உருவாக்கிக் கொண்டது. இங்கே கூடியிருக்கின்ற பெரியார் அம்பேத்கரிய மார்க்சிய தொண்டர்களுக்கும் மேடைகளை வைத்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டேன். அன்பார்ந்த தோழர்களே, இதனால் வரைக்கும் நம்முடைய அண்ணன் பு ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வாழ்நாளிலே அவருடைய இணையத்தில் விழா கொண்டு பிறகு இத்தனை தடவை வசந்தி அக்கா அவர்களை அழைத்திருப்பாரா என்று நாம் கணக்கெடுக்க முடியாது, கணக்கெடுக்க வேண்டிய அவசியம். ஆனால் இன்றைக்கு வாழ்நாளிலே சொல்ல வேண்டிய வசந்தி என்கின்ற பெயரை ஒரே மாதிரி செய்து கொடுத்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். இது அவர் அக்கா வசந்தி அவர்கள் மீதும் வைத்திருக்கின்ற பற்று மட்டுமல்ல, அவர் இந்த சமூகத்திற்கு செய்த பணியின் வெளிப்பாடாக நாங்கள் கருதுகிறோம். மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக வசந்தி அக்கா அவர்களுக்கு இன்று கொடுத்திருக்கிறோம். இதே போன்று பல்வேறு போராளிகள் தங்களுடைய பொது சமூகங்களிலே தெரிவிக்க மறந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் ஒரு காலமாக ஏற்று இனிவரும் காலங்களில் நமக்கு முற்றுமையாக இருக்கின்ற அவரவர் துணைவியார்களுடைய சமூக பணியை அங்கீகரிக்கும் விதமாக பொது சமூகத்திற்கு அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று என்னுடைய தமிழ் மொழியை பற்றி கோரிக்கையாக விடைபெறுகின்றேன். வாய்ப்பு நன்றி.